வணக்கம் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோவில் மத்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு எல்லாருமே ஆன்டிசிபேஷன் எக்ஸைட்டடாக இருக்கும்போது நிறைய பேர் வந்துட்டு கொஷின்ஸ் அப்படிங்கிறதையும் கேட்டுருந்தீங்க எம்ஐ ரிலேட்டடான கொஷின்ஸ் அப்படிங்கிறது நிறையா வந்திருந்தது ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோலாம் நம்ம வந்து ஆன்சர் பண்ண போகிறோம் ஸோ கேள்விகள் நீங்கள் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்லேயும் போடலாம் ஸோ ஃபஸ்ட் கொஷின் கேட்டுருக்கிறது அருண் ஹாய் ப்ரோ எம்ஐ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஆப்ஷன் பும்ராவோட காம்போ பிளேயர் நியூஸ் ஸ்பின்னர் காம்போ சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க ஃபஸ்ட்டு பும்ராவோட காம்போ ப்ளேயருக்கு நான் ரெண்டு பேரும் சூஸ் பண்ணியிருக்கேன் ஒன்று வந்து தீபக் சகர் காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தீபக் சகர் வந்துட்டு சிஎஸ்கே சைட்லேருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ஹெவியான வாய்ப்பு இருக்குது அதே நேரம் பும்ராவை பொறுத்த வரைக்கும் பவர் பிளேயில் ரெண்டு டெத்தில் ரெண்டு அப்படிங்கிற மாதிரி தான் போடுவார் பேரலையும் வந்துட்டு நமக்கு தீபக் ஜகர் சிஎஸ்கேயில் பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற பேர் வச்சிருக்காரு வச்சுருக்காரு ஸோ இப்போது நம்மளுடைய பும்ரா வந்துட்டு ஒரு ஒரு பவர் பிளேயில் கட் பண்ணி தீபக் சாகருக்கு பவர் பிளேயர் கொடுத்தோன்னா கண்டிப்பாக பவர் பிளேயில் ரன்ஸ் மேக்ஸிமைஸ் ஆகிறது கம்மியாகும் அதே நேரம் வந்துட்டு டெத்தில் பும்ரா எப்பவும் போல ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ட்ரெண்ட் போல்ட் இந்த காம்போவுக்கு வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷனே தேவையில்லை ஏன்னா ஆல்ரெடி இந்த ஒரு காம்பினேஷன் மும்பை இந்தியன்ஸில் இருந்த காம்பினேஷன் தான் பும்ரா அண்ட் போல்ட்னு சொல்லி ஸோ அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஸோ மும்பை இந்தியன்ஸ் ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு பீக் டீமாக இருந்தது ஸோ மலிங்கா ட்ரெண்ட் போல்ட் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பேஸ் அட்டாக்கே வேறு லெவலில் வந்து மிரட்டிட்ருக்கோம் ஸோ அந்தளவுக்கு பேஸ் அட்டாக்கில் தரமான வந்துட்டு ப்ளேயர்ஸ் வச்சுருந்தாங்க பட் இப்போ ரீசெண்ட்டாக பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை மீண்டும் அந்த ஒரு ப்ரைம் பேஸ் அட்டாக் வரணும்னு சொல்லி மலிங்காவோட சிமிலர் ஆக்ஷன் வச்சுருக்க துஷாராவை எடுத்தாங்க பட் அதுவுமே அந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆகலை ஸோ இப்போது பேஸ் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக இந்தியன் ஆப்ஷன் அப்படின்னா தீபக் சேகரை ஆல் அவுட்டாக போய் பிட் பண்ணி எடுக்கலாம் இல்லை எனக்கு வந்து ட்ரெண்ட் போல்ட் வந்து கிடைப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்ததுனால் ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரெண்ட் போல்ட் எடுக்கலாம் நான் ஏன் வந்துட்டு அதை சொல்கிறேன் அப்படின்னா ஒரு விஷயம் இருக்கு ராஜஸ்தான் கிட்ட அதையும் யோசிக்கணும் நெக்ஸ்ட் ஸ்பின்னருக்கு காம்போ கேட்டிருந்தீங்க ஸ்பின்னருக்கான காம்போவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஃபார்மர் பிளேயரான ராகுல் சகர் கண்டிப்பா ரீடைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான் அதனால அவர் வந்து வரும்போது அவரை வந்து ஆல் அவுட்டா பிட் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுடைய அந்த ஸ்பின் வீக்னஸ் அப்படிங்கறதும் சரியாகிறது வாய்ப்பு இருக்கு அதே நேரம் நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் டீம்ல ஆல்ரெடி விளாண்ட பிளேயர் தான் ராகுல் சகர் அப்படிங்கறதும் இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் ராகுல் சகர் கண்டிப்பா வந்துட்டு தரமா வந்துட்டு வேற வந்து இருப்பாரு மும்பை இந்தியன்ஸுக்கு மீண்டும் அடாப்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலருந்து தெரியுது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டெச் மகா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க கிரிக்கெட்டர் அஸ்வின் அவங்க சேனலில் ரிட்டன்ஷன் பற்றி வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தார் ப்ரோ அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படிங்கிற எக்ஸ்பிளைன் பண்ணி என்னோட ஒப்பீனியனை கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத பார்ப்போம் ஐபிஎல் டுவெண்டி ஃபைவ் மெகஆக்ஷன் ரிட்டன்ஷன் இல்லை நாலு பிளேயர் ரிட்டைன் பண்ணிக்கலாம் ரெண்டு ஆர்டிஎம் இருக்கும் இதில் அன்காப்டு பிளேயர் ஓவர்ஸ் பிளேயர்னு கணக்கு கிடையாது யாராவது ரீடெயர் பண்ணிக்கலாம்னு அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த ஒரு விஷயம் வந்துட்டு எதனால் வந்து இவ்வளோ டிலே ஆகுது அதாவது வந்துட்டு இன்னுமே வந்துட்டு ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட ரிட்டன்ஷனுக்கு வந்துட்டு என்ன ரூல்ஸ் அப்படிங்கிறது சொல்லலை ஸோ இதே வந்துட்டு நீங்கள் ஒரு மெகா ஆக்ஷன் டைமில் இருந்தீங்கன்னா இந்நேரம் வந்துட்டு எல்லாமே சொல்லி முடிச்சு பிளேயர்ஸ் வந்துட்டு யாரை ரிட்டைன் பண்ணுறதுக்கான சான்சஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க வந்து இருப்பாங்க பட் ஆனால் இந்த தடவை அது எதுவுமே நடக்கல அதற்கான ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரான்சைசர்ஸை நம்மளால் வந்துட்டு கரெக்டாக ஒரே நேர்கோட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல ஒவ்வொரு ஃப்ரான்சைஸும் ஒவ்வொரு மாதிரியான ரூல்ஸ் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதனால தான் இப்போ வரைக்கும் வந்து எதுவுமே பண்ண முடியல ஸோ அஸ்வின் அவர்கள் சொன்னது என்னென்னா ஸோ அந்த டைமில் வந்துவிட்டு இந்த ஒரு ரூலை வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி பிஜிஜி சொல்லியிருந்தாங்க செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்கில் இதை அனௌன்ஸ் பண்ணுறதாகவும் சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் வந்துட்டு இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் முடிஞ்சு செகண்ட் வீக்கே போயிட்டுருக்கு ஸோ இன்னும் வந்துட்டு அவங்க சொல்லலை டிலே ஆகுன்னு சொல்லியிருக்காங்க அப்போது என்னோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா அதுதான் கன்ஃபார்ம் அப்படின்னா அதை அவங்க அப்போவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம் இன்னும் அவங்க அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால அந்த ஃபோர் ரிட்டன்ஷன் ப்ளஸ் டூ ஆர்டிஎம் யாரை எப்படியோட ரிட்டன்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சம்பவம் மீண்டும் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோடய ஒப்பீனியன் ஸோ நெக்ஸ்ட் கொஷனாக சிவசூரியா கேட்டிருக்காரு ப்ரோ எம்ஐ டீமுக்கு ஒரு நல்ல ஃபினிஷர் வேணும் டிம் டேவிட் டூ இயர்ஸாக நல்லா பண்ணல நீங்கள் ஒரு பிளேயரை சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு ஸோ இதுக்கு ஒரு ஃபினிஷர் வேணும் அப்படின்னா நான் இந்த இடத்துல கிளென் மேக்ஸோவை சொல்கிறேன் கிளென் மேக்ஸோல ஆர்சிபிட்டு தான் இருக்காரு ஆர்சிபி எப்படி கிளென் சொல்ல கொடுப்பாரு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ ஆரசிபி பொறுத்த வரைக்கும் கிளென் மேக்ஸ் கிட்ட இருந்து மூவ் ஆன் ஆகிட்டார் அப்படிங்கிறது வந்து இப்போ நமக்கு கிடச்சிருக்கிற தகவல் ஸோ அதற்கு ஃபஸ்ட் வந்துட்டு பிள்ளையார் சொல்லி போட்டதே மேக்ஸ்வல் தான் ஆர்சிபி அவருடைய எல்லா சோஷியல் மீடியா ஹேண்டல்ஸ்லேயும் அன்ஃபாலோ பண்ணி விட்டுட்டு ஸோ நான் வந்து மூவ் ஆன் ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து லாஸ்ட் இயர் ஃபார்ம் அவுட்டில் இருந்தப்போ அவரே வந்துட்டு என்னை வந்து நீங்கள் டிராப் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ஸோ ஆர்சிபி ஃபியூ மேட்சஸ் வந்துட்டு மேக்ஸ்வெல்லாம் ட்ராப் பண்ணி வச்சுட்டு வில்ஜக்ஸுக்குலாம் வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க இன்னொன்று ஆர்சிபியோட பிரைமரி ரிட்டன்ஷன் லிஸ்ட்லையும் இப்போ மேக்ஸ்வல் கிடையாது ஸோ ஜாக்ஸ் தான் இருக்கிறாரு ஸோ அதனால் வந்துட்டு இப்போ அவர் ஆர்டிஎம் பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிச்சாலும் அதுக்கு சான்சஸ் கம்மியாக தான் இருக்குது அதனால வந்துட்டு மேக்ஸ் மேக்ஸோட நம்ம எடுத்தோம்னா டிம்டேவிட்டோட இடத்துல நல்ல ஒரு ஃபினிஷராக மேக்ஸ்வெல்லாம் யூஸ் பண்ணலாம் ஸோ அது இன்னுமே நமக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் சொல்கிற விஷயமா இருக்குது நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்டுக்கிறது செல்வா ஓப்பனர்ஸ் ரோஹித் அண்ட் ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் இருக்கணும் ரோல் லைக் ரச்சின் ரவீந்திரா ஜெய்சான் ராய் ஃப்ரைசர் மெக்கர் டீவல் பிரிவிஸ் பாரிஸ்ரோ மாதிரி ஸோ இதில் நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுடைய ஆப்ஷன்ஸ்லேருந்து ஒரு பிளேயரை பிக் பண்ணணும் அப்படின்னா நான் ரச்சின் ரவீந்திராவை பிக் பண்ணுவேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ரச்சின் ரவீந்திரா மும்பை இந்தியன்ஸுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அதற்கான ரீசன் என்ன அப்படின்னா ரச்சின் ரவீந்திரா ஓப்பனிங்லாம் விளாடுவார் ஒன் டவுன்லேயும் ஆடுறதுக்கான கேப்பபிலிட்டி அவருக்கு இருக்குது அதே நேரம் நமக்கு ஓவரும் போட்டு கொடுத்து சப்போர்ட் பண்ணி கொடுப்பாரு ஸோ நியூசிலாந்துக்காக அவர் ஆடும்போதும் அதே விஷயம் அது மட்டும் இல்லாமல் அவர் நியூஜிலாந்து டிசைடெடுக்காக அங்கே டொமஸ்டிக் டோர்னமெண்ட்டில் நடந்துருக்கும் போதும் ஸோ லைக் அதாவது சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் இறக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே வந்துட்டு மஸ்ட் வின் கேம் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது ஸோ ரச்சின் ரவீந்திராவை வந்துட்டு ஓப்பனிங்கில் இறக்குவாங்க ஸோ ஆங்கர் இன்னிங்ஸ் பண்ணி ஆடுறோம் அப்படிங்கிற சம்பவம்னா அவரை வந்துட்டு மிடில் ஆர்டர் கூட இறக்கி நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி எந்த இடத்துக்கு வேணாலும் அடாப் பண்ணுற ஒரு பிளேயர் ரச்சின் ரவீந்திரா இன்னொரு விஷயம் என்னென்னா இல்லைப்பா எனக்கு வந்துட்டு ஓப்பனிங்கில் அட்டாகிங் மட்டும் தான் ஆடினோம் அப்படினாலும் ரச்சின் ரவீந்திரா அந்த ஒரு ரோலுக்கும் ஈஸியாக அடாப்ட் ஆகக்கூடிய எபிலிட்டி அவருக்கு இருக்குது ஸோ நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு நீட்டாக கச்சிதமாக வந்து பண்ணி கொடுத்துருவாரு ஸோ அதுவே வந்துட்டு அவருடைய அந்த ஒரு குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட்டையும் ஸோ அவரோட அந்த ஒரு பிளட்டிங்கையும் வந்து வேறு லெவலில் கொண்டு வரும் ஸோ சச்சின் டேந்திரோட ஆல்ரௌண்டர்னஸும் இதுக்கு ஒரு காரணம் ஸோ நெக்ஸ்ட் கொஷினுக்கு வந்து சரவண கார்த்தி கேட்டிருக்காரு அண்டர் த நியூ கேப்டன் ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் வந்து பாட் அவ்வளோ முடிச்சாங்க பாயிண்ட்ஸ் டேபிளில் ரிப்போர்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ரோஹித் ஷர்மா ஸ்கையே பும்ராலாம் ஹர்திக் பாண்டியா கீழே விளாட விரும்பலன்னு சொல்லிட்டு அவங்கள கிளம்புறோன்னு சொல்லியிருந்தாங்க அப்போது கண்டிப்பாக வந்து திறக்கூருமா நீகல் வதீரா ஹர்திக் பாண்டியாவெலாம் ரீட்டைன் ஆவாங்க இஷான் கிஷான் அந்த மாதிரியான பிளேயர்ஸ் வந்துட்டு உள்ளே இருப்பாங்க அதே நேரம் டேவிட் கோய்ட்சே மாதிரியான இந்த ஒரு பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆப்ஷனில் அவைலபிளாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கேட்டிருக்கிறாரு ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சொன்ன விஷயம் வந்துட்டு ரொம்ப பழசாயிருச்சு ஸோ அதாவது வந்து இது எப்போது அப்படின்னா ஒரு நா நாலு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்தது அதாவது வந்துட்டு ஹர்திக் பாண்டியோட கேப்டன்சியில் ஆடுறதுக்கு ரோஹித்துக்கு பிடிக்கல ஸ்கைக்கு பிடிக்கல பும்ராவுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கு அவங்க ஸ்டோரிலாம் போட்டுகிட்டு இருந்தாங்க அது எல்லாமே பட் ஆனால் இப்போ வந்து அஃபீஷியலாகவே ரோஹித் சர்மா அதை இல்லைன்னு சொல்லிட்டாரு பும்ராவும் அதை இல்லைன்னு சொல்லி அந்த மித்தை வந்து பிரேக் பண்ணிட்டார் நானே வந்து ஹர்திக் பாண்டியாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி பும்ரா ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் எதுக்காக அப்படின்னா ஓன் க்ரௌடே வந்து உங்கள் கேப்டன் ஹர்திக் பாண்டியா பூ பண்ணிச்சு அப்படின்னு கேட்குறப்போ ஹர்திக் பாண்டியா சப்போர்ட் பண்ணேன் பட் அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லி பும்ராவே சொன்னார் ஸோ கை ஹர்திக் பும்ராக்கெலாம் ஹர்திக் பாண்டியா கேப்டன்சியில் வந்து ஆடுறது வந்து எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அவங்க உள்ள இருப்பாங்க ஸோ அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ரிட்டன்ஷனில் தான் இருப்பாங்க அதை வச்சு தான் வந்துட்டு பிளேயர்ஸ் வந்துட்டு ரிலீஸ் ஆகிறது எல்லாமே நடக்கும் பட் உங்களுடைய ரிலீசஸில் நீங்கள் சொல்லியிருந்த பிளேயர்ஸ் கண்டிப்பாக ரிலீசஸ் ஆகிருவாங்க அதாவது வந்து ஜெனால் கோய்ட்ஸு டிம் டேவிட்டு ஆகாஷ் மதுலாம் ரிலீஸ் ஆகி ஆக்ஷனில் இருப்பாங்க மற்றபடி பிளேயர்ஸ் எல்லாருமே உள்ளதாக இருப்பாங்க நீகள்வதீரலாம் ரிலீஸ் ஆகிடுவார் உங்களோட சைடில் ஒரு ரிட்டன்ஷன் ஸோ அதனால் நீங்களும் இதனால் ரிட்டேன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஸோ அது ஓல்டு அப்டேட் இப்போ ட்ரெண்டுக்குள்ளே வந்துவிட்டோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்துட்டு இந்த தடவை வந்து நிறைய பேர் கேட்டிருந்த கொஸ்டின் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் வந்து மும்பை ரிலேட்டடான கேள்விகள் இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய இந்த ஒரு வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போட்டுவிடுங்க அதையும் வந்து நான் ஆன்சர் பண்ணுறேன் மீண்டும் நல்லா ஒரு புதிய வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன் அன்றைக்கு விடைபெறுவதற்கு தேங்க்யூ டேக் கேர் அண்ட் பை பாய்